ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக்கரி அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தினமும் காலையில் இட்லி தோசைன்னு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க, இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது கூட அரைக்கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அரைக்கப் அளவு பொட்டுக்கடலை இது கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை ஓவர் நைட் சோக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு 4-5 ஹவர்ஸ் வரைக்கும் சோக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதுமானது. இப்போ இதை நல்லா ஊறட்டும். நான் ஒரு 6 ஹவர்ஸ் பக்கமாக ஊற வச்சுருக்கிறேன். பருப்பு அரிசி எல்லாமே நல்லாவே ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2 பேட்சாக சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் ஊற வைக்கும் போதே நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியையே சேர்த்துட்டு நான் மாவு அரைச்சிக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இது 2வது பேட்ச் அரைச்சிக்கிறேன். ஸோ நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. மாவு ஃபுல்லாக அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா புளிக்கும். ஒருவேளை உங்களுக்கு புளிக்க வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட செஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் ஆப்பசோடா யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. ஸோ இது ஓவர் நைட் நான் புளிக்க விட்டுக்கிறேன். ஸோ மறுநாள் காலையில் பார்க்கலாம், மாவு நல்லாவே புளித்து நல்லா உப்பி வந்திருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு சாலட் ரெடி பண்ண போகிறேன். நான் சாலட்க்கு ஆல்ரெடி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆனியன், தக்காளி, கேரட், முட்டைகோஸ், கொத்தமல்லி அண்ட் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், இதில் பீட்ரூட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தியை நல்லா இது மாதிரி கசக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சாலட்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வெஜ் சாலட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக புளிச்சிருக்கு பாருங்கள். ஸோ எப்போவுமே மாவு இந்த மாதிரி புளிக்க வச்சு யூஸ் பண்ணும்போது அதோட நியூட்ரிஷன் வேல்யூ கண்டிப்பாக அதிகம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறத விட இந்த மாதிரி எப்போவுமே புளிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா கரண்டி வச்சு ஒரு 1-2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. நம்மளோட மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஊத்தப்பமாக இதை ஊற்ற போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1 குழிக்கரண்டி அளவு மாவை லைட்டாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப மெல்லிசாகவும் ஊற்றக்கூடாது, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாலடை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் சைட் டர்ன் பண்ணிக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. நெக்ஸ்ட் சைட் டர்ன் பண்ணதும் மறுபடியும் ஒரு 1-2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துடலாம். நல்லா குக் ஆகிருக்கு. சூப்பரான ஹெல்த்தியான வெஜிடபிள் ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம நார்மலாக தோசை மாவில் இந்த மாதிரி ஊத்தாப்பம் செய்வோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம தேவையான ஊத்தாப்பம்லாம் ஊற்றி எடுத்துக்கலாம். சூப்பர் டேஸ்டியான இந்த டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்மளோட ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்களோட ஃபேவரட் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.